அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பாருகின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையின் மற்றவர், மிக்க கருணையாளர், மிகவும் மேலானவர். இன்ஷால்லா இந்த ஜும்மாவுக்கு கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த வேதத்திலேருந்து சில வசனங்களையும் சில புரிதல்களையும் பார்ப்போம். எல்லாம் நமக்கு வந்து இந்த குர்ஆன் மூலமாக நமக்கு சொல்கிறது வந்து என்ன சொல்கிறார்னா, ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறார், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற விஷயத்தை தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இவ்வளோ கட்டளைகளை கொடுத்து, இவ்வளோ சடங்குகள் கொடுத்து, இவ்வளோ வழிமுறைகள் கொடுத்து, உங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்து, பல சூழ்நிலைகளுக்குள்ள உங்களை அனுப்பி அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து எல்லாருக்குமே கற்றுத்தர ஒரே ஒரு விஷயம், ஒரே விஷயம் என்னென்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாருக்குமே கடவுள் சொல்லி கொடுக்குறாரு, புரிய வைக்கிறாரு, கற்று தந்துக்கிட்டே இருக்கிறாரு, நம்மளும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதற்கு அந்த கற்றலுக்கு வந்து முடிவே இல்லாத ஒன்று, கடவுளை அறிந்து கொண்டே இருக்கிறோம், அதுதான் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ். கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுளுடைய தன்மைகள் எப்படிப்பட்டது, இவ்வளோ தன்மைகள் சொல்கிறாரு, அதை நம்ம எதையுமே முழுசாக உருவாங்க முடியாது, முழுசாக புரிந்து கொள்ள முடியாது. அவரை இப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளேயோ ஒரு எதுலேயுமே அடக்க முடியாத ஒருத்தர், எல்லாரையுமே சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒருத்தர். அதனால்தான் அந்த கற்றலுக்கு முடிவே இல்லாதது, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மளால் ஒருபோதும் முழுசாக புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் கடவுள் நமக்கு கற்றுக்கொண்டே இருக்கிறாரு, இன்னும் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை ஒன்று இருக்குங்கிறாரு. அங்கேயே நம்ம போய் கடவுளை குறித்து அதிகம் அதிகமாக, இங்கே நம்ம எப்படி திசை திருப்பப்பட்டவங்களாக இருக்கிறோம், கவனம் திசை திருப்பப்பட்டவங்களாக இருக்கிறோம், அங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லாம் நமக்கு க்ளீனாக சொல்லி தந்துக்கிட்டே இருப்பார் நேரடியாக. இதை விட இன்னும் தெளிவாக நமக்கு கேட்கும் அந்த உலகத்துக்கு போனால். ஆனால் இங்கே நம்ம பலகீனமானவங்களாக இருக்கிறோம், மானிடர்கள். எப்போ நம்ம நம்பிக்கை கொள்கிறோமோ, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்தை ஓரளவு இப்படிப்பட்டவர், ஒரு 1% அந்த மாதிரி நம்ம கற்றாலுமே கூட நம்ம பலமுள்ளவங்களாகிறோம். எந்தவித என்னாலையுமே அதை வந்து நம்மளால் சொல்ல முடியாது, சும்மா நம்ம புரிதல்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய என்ன நீங்கள் சொன்னாலுமே அது ரொம்ப குறைவானதாக தான் இருக்கும், எங்களுக்குள்ளே அவரை வைக்க முடியாது. கடவுள் அதற்கு எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவராக இருக்கிறாரு. இன்ஷால்லா அந்த விஷயத்தில், அந்த விஷயத்தை வச்சு தான் நமக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறாரு. எல்லா விஷயத்தோட அடிப்படையுமே அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறது தான் இருக்குது. அந்த காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங், காட் இஸ் டூயிங் எவ்ரி திங் அப்படிங்கிறத ரசாத் நமக்கு சொல்கிறார். இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க, எந்த விஷயம் செஞ்சாலும் சரி, செய்யலைனாலும் சரி, எப்போ இருந்தாலும் சரி, இதை வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருங்க உங்களுக்குள்ள அப்படிங்கிற சொல்கிறார். இதுதான் உங்களோட புது ஜிக்கு அப்படிங்கிற சொல்லி இதை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க, உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம கவனம் திருப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். கவனம் திருப்பப்பட்ட போது தான் நமக்கு இந்த கோபம் வருது, அச்சம் வருது. இந்த மாயையால் நம்ம கவனம் திருப்பப்படுறோம், கடவுளிடமிருந்து மற்றொன்று அப்படிங்கிற அந்த கவனம் திருப்பப்படும் போது தான் நமக்கு இதெல்லாம் ஏற்படுது. அதை தடுக்கிறதுக்காக, அந்த எண்ணம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதுக்குத்தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சொல்கிறார். வெளியே சேர்க்கணும் போகணும், இன்ஷால்லா அதை பார்ப்போம். அதில் ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் நமக்கு சொல்கிறார். நம்ம எல்லாருமே, நம்ம அனைவருமே ஏமாற்றப்படுவோம். நம்மளுடைய பெற்றோர்களாலேயோ அல்லது நண்பர்களாலேயோ அல்லது குழந்தைகளாலேயோ உறவினர்களாலேயோ ஏதோ ஒன்று, கடவுளை தவிர்த்து மற்றொன்று
அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு போனால் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஏமாற்றப்படுவோம். ஆனால் உண்மை என்னென்னா, அவங்க யாருமே நம்மளை ஏமாற்றலை, நம்ம தான் நம்மளை ஏமாற்றிக்கிட்டோம். அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த சூழ்நிலையில் இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க, என்னுடைய பெற்றோர்கள் என்னை பார்த்துப்பாங்க, அவங்க என்னை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. இல்லை அந்த பெற்றோர் அவங்க குழந்தைகளை நோக்கி சொல்லக்கூடிய என் பையன் என்னை நல்லா பார்த்துக்குவான், என்னை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துக்குவான், இப்படின்னு யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் கைவிடப்படுவாங்க. அதை தான் நான் சொல்கிறேன், அவங்கவுங்கள ஏமாத்தலை, நீங்கள் தான் அவங்கள அந்த நிலைக்கு கொண்டு போய் வச்சுருக்கீங்க. அவங்க எனக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற அந்த நிலைக்கு நீங்கள் தான் அவங்கள வச்சுருக்கீங்க. அப்படி யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஏமாற்றப்படுவாங்க. 2:9 சொல்கிறாரு, கடவுளையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாற்றும் முயற்சியில் அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கின்றனர். நீங்கள் அதே சமயம் நீங்கள் ஒரு நம்பிக்கையாளராக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் ஏமாற்றப்பட மாட்டீங்க, எப்போதுமே நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீங்க, உறுதியாக சொல்லலாம். ஒரு நம்பிக்கையாளராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றமே இருக்காது இந்த உலகத்தில். ஏன்னா உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான், கடவுள் மட்டும் அப்படிங்கிற விஷயம்தான் உங்களுக்கு தெரிந்ததாக இருக்கும். நீங்கள் இவங்க எனக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் எப்போதுமே கொண்டிருக்க மாட்டீங்க. இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இல்லை நானே எனக்கு உதவி செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. அதுதான் நம்பிக்கையாளருக்குள்ள வரையறையாக கடவுள். அப்படிப்பட்டவங்க யாராலையுமே ஏமாற்றப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு நடத்துகிற ஒவ்வொன்றுமே கடவுளுடைய நாட்டம் அப்படிங்கிறத அறிந்து கொண்டவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு தான் அது ஏமாற்றமாக இருக்கும், அவங்களுக்கு அது ஒரு சோதனை, அவ்வளோதான், ஒரு சூழ்நிலை, நிரந்தரம் இல்லாத ஒரு சோதனை, அவ்வளோதான். அந்த சோதனைக்குள்ளே போயிட்டு அவங்க அழகாக வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க கடவுள் மட்டும் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டவங்களாக இருக்கிறாங்க, கடவுளை மட்டும் நம்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, கடவுள்கிட்ட மட்டும் உதவி கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, கடவுள் தான் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கை கொண்டவங்களாக இருக்கிறாங்க. அவங்கள சுற்றி அவங்க நினைக்கிறது எல்லாமே கடவுளாக இருக்கும்போது அவங்க ஒருபோதும் ஏமாற்றப்பட மாட்டாங்க. நம்ம கடவுளை விடுத்து, கடவுளை மறந்த நிலையில் இவங்களோ அவங்களோ இந்த பணமோ செல்வமோ ஏதோ ஒன்று நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏமாற்றம் அடைவீங்க. இந்த இப்போ இல்லைனாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் கடவுள் அதை உணர வைப்பார். எல்லாருக்குமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அதை உணரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதனால தான் ஃபேரோ, நான் தான் கடவுள், என் கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவனே கடைசியாக அதை உணரக்கூடியவனாக இருக்கிறாங்க. நம்மளை காப்பாற்ற யாரும் இல்லை, நம்மளாலேயே நம்மளை காப்பாற்ற முடியாது, வேறு யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாதுங்கிறப்ப கடவுளுக்கு நான் சரணடைகிறேன். அவன் அங்கே ஏமாற்றப்படுறான், அவன் வாழ்ந்த வாழ்க்கை ஃபுல்லாக அவனுக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறது அவனுக்கு அப்போ புரியுது. இன்ஷால்லா அதே மாதிரி தான் எல்லாருமே ஒவ்வொன்றா நம்மளை கைவிட்டுக்கிட்டே வரும். நீங்கள் நம்ப ஒவ்வொரு விஷயமும் நம்மளை ஒவ்வொன்றா கைவிட்டுக்கிட்டே வரும், கடைசியாக நீங்களே உங்களை கைவிடக்கூடிய நிலைமை வரும். ஆனால் அந்த நான் அப்படிங்கிற அகந்தை தான் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அதை மற்றவங்க அப்படி எப்படி பிரிச்சுருக்குறோம், ஆனால் கடைசியாக எங்கேனா நான் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து நிற்கிது. கடைசியாக நீங்களே உங்களை கைவிடும்போது அப்போ நீங்கள் உணர்வீங்க, கடவுள் உங்களை தாங்கி பிடிச்சிட்டு தான் இருக்கிறார். ஆரம்பத்தில் இப்போ வரைக்கும் கடவுள் தான் நம்ம தாங்கி பிடிச்சிட்ருக்கிறார். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம இருளையே இருந்திருக்கிறோம், ஆனால் நம்ம மேலே வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருக்குது. கடவுள் அவருடைய வெளிச்சத்தை நம்ம மேலே அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். நம்ம அந்த வெளிச்சத்தை நான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் கொண்டு போய் வைக்கிறோம், அது கடவுள் கொடுத்தது அப்படிங்கிறத அவன் கடைசியாக தான் உணர்றான். பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அந்த வெளிச்சங்கிறது கடவுள்கிட்டேருந்து மட்டுமே வரக்கூடியதாக இருக்குது. அது நானே எனக்கு கொடுத்ததோ இல்லை வேறாரு எனக்கு கொடுத்ததோ, என்னுடைய உழைப்போ என்னுடைய சம்பாத்தியமோ எதுவுமே கிடையாது, அது கடவுள் கொடுத்துட்ருக்கிறார். அதை எல்லாருமே கடைசியாக
உணரக்கூடியவங்களாக இருக்கிறோம். கடைசியாகவோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் உணரக்கூடியவங்களாக இருக்கிறோம். பெரும்பாலும் அது கடைசியாக உணரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அவங்க நரகத்துக்கு அழைக்கப்படுறாங்க. இன்ஷால்லா, ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு சொல்கிறார், நம்ம ஒரு ஃபேமிலி ஒரு சிஸ்டமாக இந்த உலகத்தை வச்சுருக்காரு. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொருத்தருமே தன்னந்தனியாக தான் இருக்கிறீங்க. 19:95 சொல்கிறாரு, உயிர் தெழுப்பப்படும் அந்நாளில் அவர்கள் அனைவரும் தன்னந்தனியாக அவர் முன் வருவார்கள். எல்லாருமே நம்ம தனித்தனியாக தான் இருக்கிறோம். ஒரு சிஸ்டம் அமைச்சு வச்சுருக்காரு, ஆனால் ஒவ்வொருத்தருடைய விதி, இறுதி விதி, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை எல்லாமே அவங்களுக்கும் கடவுளுக்குமான மற்றது, அவங்களுக்கும் கடவுளுக்கு இடையில் உள்ளதுதான். அதில் வேறு யாருமே தலையிட முடியாது. அந்த வாழ்க்கை தவணையில் நம்ம கூட யாரையுமே கூட்டிகிட்டு போக முடியாது, யார் கூடயும் நம்மளும் போக முடியாது. ஒவ்வொருத்தரும் தன்னந்தனியாக தான் போகக்கூடியவங்களாக இருக்கிறோம். யாரையுமே உங்களால் குறை சொல்ல முடியாது, யார்கிட்டையும் உங்களால் உதவி கேட்க முடியாது. அதனால தான் நம்மளை எப்படி படைச்சார், ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக தான் படைக்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் வாழ்க்கையை கொடுக்குறாரு. அவர் இஷ்டப்படி நம்மளை வாழ வைக்கிறார். இவங்க மூலியமாக நமக்கு ஒரு உதவி கிடைக்கிற மாதிரி நமக்கு ஒரு செட்டப் வச்சு நம்மளை வாழ வைக்கிறார். ஆனால் அல்டிமேட்டாக எல்லாமே அங்கே செய்கிறது எல்லாமே கடவுளாக தான் இருக்கிறார். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நடக்கிற எல்லாமே நமக்கும் கடவுளுக்கு இடையில் உள்ளது, எனக்கும் கடவுளுக்கு இடையில உள்ளது, உங்களுக்கும் கடவுளுக்கு இடையில உள்ளது. அதை யாராலையுமே மாற்ற முடியாது. அதே தான் 14:1 அதில் சொல்கிறாரு, அ ல ர உமக்கு நாம் வெளிப்படுத்திய ஒரு வேதம், மனிதர்களுடைய இரட்சகரின் நாட்டத்திற்கேற்ப அவர்களை இருளில் இருந்து வெளியேற்றி ஒளியின் உள்ளே வழிநடத்துவதற்காக எல்லாம் வல்லவர் புகழுக்கு தகுதியானவருடைய பாதையின் பால். சொல்கிறாங்க, இந்த வேதத்தை சொல்கிறார், இருளில் இருந்து வெளியேற்றி ஒளியில் வழிநடத்துவதற்காக. அதுதான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம எல்லாருமே இருளில் தான் இருக்கிறோம், இருட்டில் தான் இருக்கிறோம். நம்மளோட பெற்றோர்களால் நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன், என்னுடைய நண்பனால் நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று அவன் காரணம் சொல்கிறான்னு வச்சுக்காங்களேன், அவன் ஃபுல்லாக இருட்டில் தான் இருக்கிறான். அந்த இருட்டிலிருந்து வெளியே கொண்டு வர்றது தான் இந்த வேதம், இந்த லாயிலாக இல்லதாக அப்படிங்கிறத சொல்கிறார். நீ அவனாலேயோ இவனாலேயோ யாராலையும் நீ இந்த நிலைமையில் இல்லை. நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் கடவுள் மட்டும்தான், அவருடைய கட்டுப்பாடு மட்டும்தான், அவருடைய நாட்டம் மட்டும்தான், அவருடைய விருப்பம் மட்டும்தான். வேறு எதுக்குமே எந்த தகுதியுமே கிடையாது, எந்த அருகதையுமே இல்லை. இந்த உண்மைதான் நமக்கு வெளிச்சம். இதை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம், இல்லை மறக்கிறோம், அகந்தையினால் அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். அதற்கு முன்னால் நம்மளோட ஆதி பாவத்துக்காக பாவமளிப்பு கேட்போம். தொகையில் அல்ஹம்துலில்லா அஷ்ஹதன் லாயிலாக இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பாருகின்றேன். அவர் தனித்தவர், மிகவும் மேலானவர், சர்வ சக்தியுடையவர். இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம் அந்த லாயிலாக இல்லலாக அந்த கான்செப்டில் தொடர்ந்து பார்ப்போம். நம்முடைய பொறுப்புகள் அப்படிங்கிற பொறுப்புகளை நம்ம கடவுள் மேலே வைக்கக்கூடியவங்களாக இருப்போம். ஏன்னா அவர் அதை எப்படி செய்ய நாடுகிறாரோ அப்படி அதை அவரே நிகழ்த்துவார், அதை அவரே முடித்து கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம நம்பக்கூடியவங்களாக இருப்போம். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட இருந்தோம்னா, நம்ம பொறுப்புகளை கடவுள் மேலே வைக்கக்கூடியவங்களாக இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏமாற்றம் இருக்காது. அதனால தான் என்ன எதிர்காலத்தில் நீங்கள் என்ன செய்கிறதா இருந்தாலுமே இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறார். அது கடவுள் மேலே பொறுப்பேற்படுத்துறது. இன்ஷா அல்லாஹ் கடவுள் அவர் நாடியவாறு அதெல்லாம் முடித்து கொடுக்க போகிறார், அவ்வளோதான்.
அதில் உங்களுக்கு ஏமாற்றம், நான் நினச்ச மாதிரி அது நடக்கலை அப்படிங்கிற அந்த விஷயமே உங்களுக்கு இருக்காது. ஒரு ஏமாற்றமே உங்களுக்கு அதில் இருக்காது. ஏன்னா நீங்கள் அதை கடவுள்கிட்ட கொடுக்குறீங்க, கடவுள் அதை முடித்து கொடுக்குறாரு, அதை நீங்கள் நல்லதாக தான் பார்ப்பீங்க. நன்மை அனைத்தும் கடவுள்கிட்டருந்து வருது அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக நம்பக்கூடியவங்கன்னா கடவுள் உங்களுக்கு அதை முடித்து கொடுக்குறப்ப அதை நீங்கள் நல்லதாக தான் பார்ப்பீங்க. அது நீங்கள் உண்மையிலே கடவுள் மேலே பொறுப்பேற்படுத்துறீங்கன்னா அந்த இன்ஷால்லா அப்படிங்கிற வார்த்தையை வெறும் வார்த்தையே இல்லாமல் அதை ஒரு உணர்ந்து சொன்னீங்கன்னா அதை நீங்கள் நல்லதாக தான் பார்ப்பீங்க. அடுத்ததாக நமக்கு இந்த குரானில் பார்த்தோம்னா நிறையா கட்டளைகள் சொல்கிறார். எக்கச்சக்கமான ரூல்ஸ் நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், அடுக்கிக்கிட்டே இருப்பார். அதை சொல்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எங்கே திரும்பினாலும் ஏதாச்சும் ஒரு ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பெரும்பாலும் நேரத்தில் அந்த ரூலெல்லாம் உடச்சிக்கிட்டே இருக்கோம், பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கடவுளோட கட்டளைகளை. ஆனால் நம்ம எங்கே திரும்பினாலும் ஏதாச்சும் ஒரு கட்டளைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக. ஏன்னா பொறாமைப்படக்கூடாதுன்னு வாரு, கோபப்படக்கூடாதுன்னு வாரு, கோபத்தை அடக்கி கொள்வாங்கன்னு சொல்கிறாரு, விரக்தி அடைய மாட்டாங்கன்னு சொல்கிறாரு, வீண் பேச்சு பேச மாட்டாங்கன்னு சொல்கிறாரு, பெண்களை பார்த்து அவங்கள பாவையை தாழ்த்தி கொள்ளணும் அப்படிங்கிற சொல்கிறாரு, புறம் பேசக்கூடாதுங்கிறாரு, அவதூறு சொல்லக்கூடாதுங்கிறாரு, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது, உங்களோட பெற்றோர்களை நோக்கி நீங்கள் சீன் கூட சொல்லக்கூடாது. இந்த மாதிரி இது வந்து ரொம்ப சொற்பந்தான். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரூல்ஸ் நம்மளை சுற்றி கடவுள் நமக்கு கொடுத்துருக்குறாரு, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். இதை சொல்கிறதே இவ்வளோ நேரம் ஆகுது. அப்போ இது சொல்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கும் கடவுள் பதில் சொல்கிறார். ஒரு தொழுகையை வச்சு சொல்கிறார், உறுதிப்பாடு மற்றும் தொடர்பு தொழுகைகளின் மூலமாக நீங்கள் உதவி தேட வேண்டும். இது உண்மையில் கடினமானதே, ஆனால் பக்திமான்களுக்கு அவ்வாறல்ல. இந்த விஷயம்தான், இது தொழுகைக்கு மட்டும் இல்லை, உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுக்குமே, எல்லா இந்த சொல்கிற எல்லா கட்டளைகளுக்குமே இது பொருந்தும். நம்பிக்கையாளர்களுக்கு இது கடினம் கிடையாது. ஒரு லாயிலாக இல்லலா அந்த கருத்தை முழுசாக ஏற்றுக்கிறவனை பொறுத்த வரைக்கும் அவன் இதெல்லாம் உவப்புடன் செய்யக்கூடியவனாக இருப்பான், மகிழ்ச்சியோடு செய்வான், அவனுக்கு இதில் எந்த கஷ்டமுமே இருக்காது. நீங்கள் அந்த புரிதலுக்குள்ளே இருந்தீங்கன்னா, அந்த புரிதல் இல்லைன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கடமையாக தெரியும், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சுமையாக தெரியும். அஞ்சு வேளை தொழுகிறதே பெரிய சுமையாக தெரியும். அவங்கள காட்டி கொள்றதுக்காக தொழுகிறாங்க. யார் உண்மையிலே விருப்பப்பட்டு தொழுகிறாங்களோ கடவுளுக்கு மட்டும், அப்போ விருப்பப்பட்டு தொழுகும் போது தான் நீங்கள் கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணித்து கொண்ட நிலையில் தொழுக முடியும். அப்படி விருப்பப்பட்டு நீங்கள் தர்மம் கொடுக்கும்போது தான் கடவுளுக்காக நீங்கள் கொடுக்குறது தான் அந்த விருப்பமே. அங்கே நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் கடவுளுக்காக இருத்தல் வேண்டும், நீங்கள் செய்கிற தர்மம் கடவுளுக்காக இருத்தல் வேண்டும்னு ஏன் சொல்கிறாருன்னா, அப்படி செய்யும் போது தான் அது உங்களோட விருப்பமாக இருக்குது. மற்ற எந்தவித காரணத்துக்காக நீங்கள் செஞ்சாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. கடவுளுக்காக நீங்கள் செய்யும் போது தான் அது மகிழ்ச்சி. அதை தான் மெசஞ்சர் சொல்வார், ஹாப்பினஸ் இஸ் சப்மிஷன் டு காட். கடவுளுக்காக நீங்கள் சரணடையும் போது தான் மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கிது. அப்படி நீங்கள் கடவுளுக்காக 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 இந்த மாதிரி நீங்கள் நினச்சி 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 போனீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் தன்னால் கடவுள் உங்களை செய்ய வச்சுருவார். உங்களுக்கு கோபம் இருக்காது, நீங்கள் புறம் பேச மாட்டீங்க, வீண் பேச்சு பேச மாட்டீங்க, அவதூறு சொல்ல மாட்டீங்க, உங்கள் பெற்றோர்கள் கண்ணியமாக நடத்துவீங்க. இது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குன்னா அந்த லா இல்லாஹ இல்லல்லாஹ். அதை நீங்கள் எந்த அளவு நம்புகிறீங்களோ, எந்த அளவு நீங்கள் கடவுளை நம்புகிறீங்களோ, கடவுள் உங்களை அந்த அளவுக்கு நம்பிக்கையாளராக மாற்றி வைப்பார். உங்களை நம்பிக்கைக்கு ஏற்பவே உங்களுடைய செயல்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ நம்ம எந்த அளவுக்கு
கடவுளை நம்புகிறோமோ, இது ஒவ்வொன்றுமே கடவுளால் நடத்தப்படுது, ஒவ்வொன்றுமே கடவுளால் கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ உறுதியாக நம்புகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கை கொண்டவங்களாம் அவங்க இன்ஷால்லா. ஏன்னா நமக்கு சொல்கிற ஒவ்வொன்றுமே ஒரு கட்டளையாக தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது கூட நமக்கு ஒரு கட்டளையாக தான் இருக்குது. ஆனால் அது நமக்கு ஒரு கட்டளையாகவே தெரியாது. நீங்கள் ஒரு பிலீவர்ஸாக இருந்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கையாளர் இருந்தீங்கன்னா, அதெல்லாம் அதுதான் உங்களோட வாழ்க்கை முறையாக இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம்னா, வாழ்க்கை ஒரு பக்கம் மார்க்கம் ஒரு பக்கம்னு பிரித்து வச்சு வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் கடவுள் வந்து இந்த மார்க்கத்தையே உங்களோட வாழ்க்கையாக்கி கொடுப்பார். அதுதான் கடவுள் சர்வசக்தியுடையவராக இருக்கிறாரு. அடுத்ததா இன்னொரு விஷயம், இந்த ரசாத்துடைய பயானில் சொல்லுவார், எவ்ரி திங் இஸ் காட்ஸ் வில், காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங் அப்படிங்கிற அந்த பயானில் சொல்லுவார், நடக்கிற ஒவ்வொன்றுமே கடவுளுடைய நாட்டமாக தான் இருக்குது. கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சைத்தானம் முதற்கொண்டு, சைத்தான நடவடிக்கைகள் முதற்கொண்டு எல்லாமே கடவுளால் நடத்தப்படுது அப்படிங்கிற சொல்லுவார். ஒவ்வொன்றுமே வேறு யாரோ அவங்க இதை செய்கிறாங்க, அவங்க தான் இதை செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சிர்க்கு அப்படிங்கிறத சொல்லுவார். இவங்க அதை செய்கிறாங்க, அவங்க இதை செய்கிறாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, நம்பிக்கையாளர்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க, அப்படி நினைக்கிறது சிர்க்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுமே காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங், கடவுள் தான் இங்கே அனைத்தையும் நடத்துகிறாரு, கடவுள் தான் இங்கே அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத சொல்லுவார். 19:93 சொல்கிறாரு, அவுதுபுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வானங்களிலும் பூமியிலும் உள்ள தனித்த ஒவ்வொருவரும் மிக்க அருளாளரின் ஒரு சேவகரே ஆவார். எல்லாருமே நம்பிக்கையாளர் நம்ப மறுப்போம் நயவஞ்சர் எல்லாருமே கடவுளால் தான் கட்டுப்படுத்தப்படுறாங்க, கடவுளுக்கு தான் ஊழியம் செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு சேவகர், தனித்த ஒவ்வொருவரும் மிக்க அருளாளரோட ஒரு சேவகர் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ நம்ம எதில் மாறுபடுறோம், எல்லாருமே ஊழியம் தான் செய்கிறோம், எதில் மாறுபடுறோம் அப்படிங்கிறத இன்னொரு வசனத்தில் சொல்கிறார். 3:83, வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் விருப்பத்துடனோ விருப்பமின்றியோ அவருக்கு சரணடைகின்ற போது, மேலும் அவரிடமே அவர்கள் திருப்பப்படுபவர்களாக உள்ள நிலையில் கடவுளின் மார்க்கத்தை விடுத்து மற்றொன்றை அவர்கள் தேடுகின்றனரா? ரெண்டு விஷயம் சொல்கிறார், விருப்பத்துடனோ விருப்பமின்றியோ. யாரெல்லாம் நம்மளோட வாழ்க்கை இப்படிப்பட்டதாக தான் இருக்குது, இதுதான் நம்ம வாழ்க்கையாக இருக்குது, இதை நமக்கு முன்னாடியே காமிச்சு நம்மளை அனுப்புகிறாரு. இப்போ வாழ்க்கை இப்படிப்பட்டதாக தான் இருக்கும். அதை யாரெல்லாம் விருப்பத்துடன சேரின்னு இங்கே வராங்களோ, அவங்க விரும்பி வராங்களோ, அவங்க தான் நம்பிக்கையாளர்களாக இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் விருப்பம் இல்லாமல் வரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை இதுதான், அவங்க இங்கே வாழப்போகிற வாழ்க்கை அதே தான், இந்த மாதிரி தான் கடவுளால் கட்டமைக்கப்பட்ட கட்டுப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான். ஆனால் அதை விருப்பம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டவங்களாக இருக்கிறாங்க, விருப்பம் இல்லாமல் இந்த பூமிக்கு வரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, அவங்க தான் நம்ப மறுக்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த வாழ்க்கையை கடவுள் கொடுக்குறாங்க, அந்த வாழ்க்கையை அவங்க மாற்ற முயற்சிக்கிறாங்க. அந்த மாற்ற முயற்சிக்கும் போது தான் நமக்கு அவங்களுக்கு கோபம் வருது, பொறாமை வருது, அகந்தை வருது. அவங்க அதனால்தான் விரக்தி அடையக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, அவங்க அதனால்தான் புலம்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. எப்பனா இந்த வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு யாரெல்லாம் விருப்பம் இல்லாமல் இங்கே வந்தாங்களோ அவங்களாம் அதை மாற்ற முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுதான் விருப்பத்துடனோ விருப்பமின்றியோ. விருப்பத்தோடு வரவங்க இந்த வாழ்க்கையை மாற்றுறதுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க, எல்லாமே கடவுள் மேலே ஒப்படைப்பாங்க. அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக பொறுமையாக இருப்பாங்க. அவங்க நடக்கிறது, அவங்கள சுற்றி நடக்கிறது எல்லாமே அவங்க பிழை பொறுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க தான் நம்பிக்கையாளர்கள், அவங்க தான் கடவுள் சொல்கிறத ஏற்றுக்கொண்டவங்களாக இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க அந்த தொடர்பு தொழிலை கூட ஊப்புடன் எந்திரிச்சு தொழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுதான் விருப்பம் அப்படிங்கிறத சொல்கிறார்.
வேணா 41:11 சொல்வார். பின்னர் அவர் வானத்தின் பால் திரும்பினார், அதுவரை வாயுவாகவே அது இருந்தபோது அதனிடமும் பூமியிடமும் கூறினார், விருப்பத்துடனோ அல்லது விருப்பம் இல்லாமலோ இருப்பு நிலைக்கு வாருங்கள். அவை கூறின விருப்புடனே நாங்கள் வருகின்றோம். அப்படி யாரெல்லாம் விருப்பத்தோடு வராங்களோ அவங்களாம் விருப்பத்தோடு வரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே தான் நம்பிக்கையாளர்களுக்கும். கடவுள் மட்டும் யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த வாழ்க்கையில் விருப்பத்துடன் நுழைந்தவங்க. கடவுளை விடுத்து மற்றொன்று கடவுள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக விருப்பம் இல்லாமல் வரக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முன்னரே தீர்மானிக்கப்பட்டுருச்சு, எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது அப்படிங்கிற அந்த உண்மையை சொல்கிறார். இந்த உண்மையை ஏற்றுக்காதவங்க, இந்த உண்மையை விரும்பாதவங்க இதை மாற்ற முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இன்ஷால்லா நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி பல சூழ்நிலையில் நம்ம கடவுளை மறந்தவங்களாக இருக்கிறோம். நம்ம கோபப்படும் போது கடவுளை மறக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம், பொறாமைப்படும் போது கடவுளை மறக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம், இந்த தொடர்பு தொகையை விடும்போது கூட கடவுளை மறக்கக்கூடியவங்களாக இருக்கிறான். இந்த குறித்த நேரத்துக்கு இந்த ஜும்மாவுக்கு வரலை அப்படின்னாலும் கடவுளை மறக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஏதோ ஒரு விஷயம் கடவுளுக்கு மேலே நம்ம வைக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஏன்னா கடவுள் சொல்கிறார், நம்பிக்கையாளர்கள் அவங்களுக்கு கடவுளை துதிக்கிற தவிர வேறு வேலையே இருக்காது. கடவுளை நினைவு கூறுவது தான் உங்களுக்கு முக்கியமான வேலையாக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையே அதுக்கு தான், அவங்க அர்ப்பணித்துக் கொண்டவங்களாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதனால் தான் அவங்க வாழ்க்கையில் அந்த லாயலாக இல்லாத முழுசாக ஏற்றுக்கொண்டவங்களாக இருக்கும் அந்த வாழ்க்கை. அதுதான் மகிழ்ச்சியானதாக இருக்கும், அதுதான் ஹாப்பினஸ் அப்படிங்கிற சொல்கிறார். கடவுளில் நீங்கள் சரணடையும் போது தான் உங்களுக்கு மகிழ்ச்சிங்கிறத கிடைக்கிது, கடவுளை நீங்கள் பொறுப்பேற்படுத்தும் போது தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறது கிடைக்கிது. மற்ற எந்த விஷயத்துலையுமே இது எதுவுமே உங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. நம்ம வாழ்க்கையிலுமே நமக்கு இந்த மாதிரி நிறையா சந்தர்ப்பங்கள், நிறையா சூழ்நிலைகள் கடவுள் நமக்கு வடிவமைச்சிருக்காரு. நீங்கள் விருப்பத்தோடு வரணும், நீங்கள் எனக்கு மட்டும் சரணடையணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்மளும் அதுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். அக்கிமிஷலாத்து.